ஆன்மீக தலைவரும் எழுத்தாளரும் சமய சொற்பொழிவாளருமான சுவாமி கைலாஷானந்த் கிரிஜி, மோக்ஷா நிதியத்தின் தலைமை நிர்வாகி சஞ்சய் ராஜ் மோக்ஷா, முன்னாள் யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம், இந்திய கட்டடக்கலை நிபுணர் ஐஎஃப்எஸ் சையது முகமது உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை சீதா எளிய சீதையம்மன் ஆலயத்திற்கு சென்றனர். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட குழுவினர் சுவாமிகள் தலைமையிலான குழுவினரை வரவேற்று ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். சுவாமி கைலாஷானந்த் கிரிஜி இதன்போது பாலாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீராமர், சீதையம்மன், ஹனுமான் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பூஜை செய்து வழிபட்டார். பின்னர் அசோகவனத்தில் சீதையம்மன் சிறை வைக்கப்பட்டதாக நம்பப்படும் இடத்தையும் சுவாமிகள் உள்ளிட்ட குழுவினர் தரிசித்தனர். அசோக் வாட்டிகா ஸ்ரீலங்காமே ஆய் சீதையம்மனுடைய ஆசீர்வாதமும் ஹனுமானினுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். நாம் இங்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக அமைதி மாநாடு ஒன்றை நடத்த இருக்கின்றோம். அதனுடைய தொடக்கமாக இந்த பயணம் உள்ளது. சுவாமி கைலாஷானந்த் கிரிஜி உள்ளிட்ட குழுவினர் ரம்புடை ஸ்ரீ பக்த ஹனுமான் ஆலயத்திற்கும் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டனர். அவங்க இங்கே வந்திருக்கிறது முக்கியமான காரணம், ஜனாதிபதியை சந்திச்சிருக்காங்க, அதே மாதிரி பிரதமரை சந்திச்சிருக்காங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சந்திச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் பிரமுகர்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் இங்கே வருகை தந்தது ஒரு கொடுப்பனவாக நாங்கள் சிந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட மோக்ஷா நிறுவனம் மூலியமாக யாழ்ப்பாணத்தில் அதிகமான அளவு வேலை செஞ்சுருக்காங்க. 2000 குழந்தைங்களுக்கு இலவச மத்தியான உணவு தரத்துக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி மலையக பகுதிகளுக்கும் வந்து மலையகத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் அபிவிருத்தி செய்கிறதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க.